வெல்கம் டு சிஎதம் சேனல் சிஏ ஃபவுண்டேஷன் பிஸ்னஸ் மேட்ச். ஸோ இது வந்து சாப்டர் ஒன்ல சில சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து டவுட் கேட்டுருக்காங்க, அதை வந்து கிளியர் பண்ணுறதுக்கான வீடியோ சப்ஸ்கிரைபர் டவுட் வீடியோ. ஓகேவா? ஸோ என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாப்டர் 1 எக்ஸைஸ் 7ல லாஸ்ட் 21 to 25 சமன் தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ அதான் இது, அது கீழே வந்து நம்ம சமன் நம்பர் 21ல ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தோம். ஸோ ஸ்டார்டிங்கில் அதை நான் நோட் பண்ணிட்டேன். ஸோ அதுக்குன்னு நம்ம தனியாக வீடியோ போட தேவையில்ல, அது வந்து சின்ன இங்கே தானே ஒரு லாஸ்ட் ஸ்டெப்பில் மட்டும் தானே மிஸ்டேக் பண்ணியிருக்கோம்னு சொல்லி நான் அதை வந்து கமெண்ட்டாக இது பண்ணி உங்களுக்கு வந்து ஃபஸ்ட்டு கமெண்ட்டில் வந்து பின் பண்ணிட்டேன். ஸோ சில பேர் அதை பார்த்துருப்பீங்க, சில பேர் பார்க்காம இருந்திருப்பீங்க. அது மாதிரி பார்த்த ஒருத்தர் வந்து எனக்கு இருந்தாலும் சம் புரியலை அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது கொஞ்சம் கன்ஃபியூசிங்கான சம்னு சொல்ல முடியாது, ஏன்னா வந்து நம்ம லாஸ்ட்டில் நம்ம பண்ண மிஸ்டேக்னால இது வந்து சில கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. ஸோ அது என்னங்கிறத கிளியர் பண்ணலாம். நான் கமெண்ட்டில் என்ன சொல்லியிருந்தேன்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து ஆப்ஷன் இ, அதாவது ஏற்கனவே நமக்கு வந்து சொல்லியிருந்தாங்க ஒருத்தங்க, ப்ரோ வந்து நீங்கள் ஆப்ஷன் பின்னு போட்டிருக்கீங்க, ஆனால் புக்கில் வந்து ஆப்ஷன் ஏ இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதுவும் நம்ம மிஸ்டேக் பண்ணிட்டோம். ஸோ அது எதுனாலன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பீங்கிறது எடுத்துகிறோம், ஆக்சுவலாக இங்கே பீஸ் பேர் தான் கவனம் இருக்கணும். அதை நான் சம்மி எக்ஸ்பிளைன் பண்ணும் போது சொல்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் தான் நமக்கு அதை வந்து நோட் பண்ணோம், ஓகே அந்த நம்ம தான் தப்பாக போட்டிருக்கோம் அப்படிங்கிறத. ஸோ அதனால தான் நம்ம அந்த கமெண்ட் பண்ணோம். ஸோ இதுக்கு இப்போ வந்து ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளனேஷன் சம் நம்பர் 21 பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபருக்காக, சார் ஐ கேனாட் அண்டர்ஸ்டாண்ட் திஸ் சம் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ அவங்களுக்காக பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சம் நம்பர் 21. இஃப் 2s இஸ் டு 3t இஸ் அ டூப்ளிகேட் ரேஷியோ ஆஃப் 3s மைனஸ் p. ஓகே, டூப்ளிகேட் ரேஷியோ நமக்கு என்னன்னு தெரியும், ஸ்கொயர் பண்ணணும் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் நமக்கு தெரியும். ஸோ இது வந்து எல்லாமே ஈஸ் டூவில் கொடுத்துருக்காங்க. ஸோ 2s இஸ் டு 3t இஸ் ஈக்குவல் டு 2s மைனஸ் p இஸ் டு 3t மைனஸ் p. டூப்ளிகேட்டுங்கிறதுனால ஹோல் ஸ்கொயர். ஓகேவா? இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு தெரியும், அதை வந்து நம்ம வரிசையாக பண்ணிக்கிட்டே வந்திருக்கோம். ஸோ இதை வந்து இது கூட இன்ட்ரூ பண்ணணும், இது கூட இன்ட்ரூ பண்ணணும். ஸோ அதான் பண்ணியிருக்கோம். ஸோ இதை இது ஃபஸ்ட் லாஸ்ட்டு ஃபஸ்ட்டோட ஃபஸ்ட்டு லாஸ்ட்டோட அதான் இங்கே பண்ணியிருக்கோம், இங்கேயும் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுக்கப்புறம் பண்ணோன்னே ரெண்டே இது வந்து இந்த பக்கம் எழுதிக்கிட்டோம், இது அந்த பக்கம் மட்டும் போய் அந்த பக்கம் எழுதிக்கிட்டோம். இது ரெண்டே அப்சர்வ் பண்ணும்போது நமக்கு வந்து ஃபார்முலா தெரியுது. என்ன ஃபார்முலா? ஏ மைனஸ் பி தான் ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா சிக்வல் டு ஏ ஸ்கொயர் பிளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2ab. அதை இதுலேயும் இதுலேயும் ரெண்டுலேயுமே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஏ ஸ்கொயர் அப்படிங்கிறப்ப த்ரீ ஸ்கொயர் அப்போ 9t ஸ்கொயர் வரும். ஸோ அதே மாதிரி இங்கே எழுதியிருக்கோம், இந்த 2s மைனஸ் பிலையும் இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இதை எழுதியிருக்கோம். ஓகேவா? இது கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் இந்த 2s இங்கே 3t இதை வந்து உள்ளே இன்ட்ரூ பண்ணுறோம், அதே மாதிரி இதையும் உள்ளே இன்ட்ரூ பண்ணுறோம். ஸோ இன்ட்ரூ பண்ணி வந்த ஆன்சர் இது. இந்த பக்கம் நமக்கு மைனஸ் எஸ்பிடி இருக்குது, இந்த பக்கம் மைனஸ் 12 எஸ்பிடி, இந்த பக்கம் மைனஸ் 12 எஸ்பிடி இருக்குது. ஸோ அது ரெண்டையும் கேன்சல் பண்ணிட்டோம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நமக்கு இருக்கிறது இந்த பக்கம் இது ரெண்டும், இந்த பக்கம் இது ரெண்டும் இருக்குது. ஸோ இங்கேயும் எஸ்டி இருக்குது, இங்கேயும் எஸ்டி இருக்குது. ஸோ அதனால் இது ரெண்டையும் ஒரு பக்கம் கொண்டு வரட்டும், 18 எஸ்டி இந்த 12 எஸ்டி இது இந்த பக்கம் கொண்டு வரட்டும், இதை வந்து நம்ம அந்த பக்கம் கொண்டு போயிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணுறோம், இது ரெண்டையும் அப்சர்வ் பண்ணுறோம். இது ரெண்டுலேருந்து காமனாக எதை எடுக்கலாம் பார்க்குறோம், இது ரெண்டுலையும் காமனாக 6 எஸ்டி எடுக்கலாம். ஓகேவா? எஸ்டி எடுத்துருமா, ரிமைனிங் என்ன இருக்கும், 3t இருக்குமா? அப்போ இது ரெண்டையும் இன்ட்ரூ பண்ணி பாருங்கள், நம்ம கரெக்டாக காமனாக எடுத்துருக்கோங்கிற பார்க்குறதுக்காக நம்ம இன்ட்ரூ பண்ணி பார்த்துக்கலாம். அப்போ 6 3 18 எஸ்டி ஸ்கொயர். ஓகேவா? கரெக்டாக இருக்குது. அதே மாதிரி இதை காமனாக எடுத்துருமா, 12 எஸ் ஸ்கொயர் டி. ஓகேவா? கரெக்டாக மேட்ச் ஆகுது. ஓகே, இந்த பக்கம் பிரச்சனை. ஆனால் இந்த பக்கம் பாருங்களேன், இந்த பக்கம் நம்ம இந்த இதான் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக். ஓகேவா? இதான் வந்து நம்ம பண்ண மிஸ்டேக். என்னன்னு பாருங்கள், என்ன பண்ணியிருக்கோம், பிஏ வந்து காமனாக எடுத்துருவோம். ஆக்சுவலாக பிஏ காமனாக எடுக்கக்கூட, இங்கே பாருங்கள் இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது, இங்கேயும் பி ஸ்கொயர் இருக்குது. அப்போ நம்ம காமனாக எடுக்க வேண்டியது பி ஸ்கொயரை, பிஏ இல்லை. ஸோ அதுதான் அந்த ஒரு சின்ன மிஸ்டேக்னால ஆப்ஷனும் கரெக்டாக வந்ததுனால நம்ம ஆப்ஷன் பினே போட்டோம். அப்போ பி ஸ்கொயரை தான் காமனாக எடுத்தோம். பி ஸ்கொயர் காமனாக எடுத்தோம்னா ரிமைனிங் 3t மைனஸ் 2s பண்ணி பாருங்க, உள்ள பி ஸ்கொயர் இன்ட்டு 3t ஸ்கொயர். அப்போ 3t பி ஸ்கொயர், அதே மாதிரி 2p ஸ்கொயர் எஸ்ஸு பி ஸ்கொயர். ஓகேவா? இப்போ தான் கரெக்டாக வருது. ஓகேவா? இப்போ இதுவும் கேன்சல் ஆயிரும், சேம் நம்பர், அதனால கேன்சல் ஆயிரும். ரிமைனிங் இருக்குது பி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 6 எஸ்டி. இது வந்து கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஆப்ஷன் ஏ, ஆப்ஷன் பி கிடையாது. ஸோ வந்து இப்போ உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம இங்கே பண்ண ஒரு சின்ன மிஸ்டேக், இங்கே காமனாக எடுக்கிறதுல பண்ண சின்ன மிஸ்டேக் வந்து ஆப்ஷன்லேயே அது கரெக்டாக இருந்தனால நம்ம வந்து அதான் ஆப்ஷன் அப்படிங்கிறத சொல்கிறோம். தேங்க்ஸ் டு அந்த சப்ஸ்கிரைபருங்க, நம்ம தேங்க்ஸ் சொன்னால் அவர் தான் கரெக்டாக நோட் பண்ணி சொல்லியிருந்தார். ஸோ இது மாதிரி நம்ம வேறு எங்கேயோ ஒரு சின்ன மிஸ்டேக்
பண்ணிருக்கலாம், மேபி செக் பண்ணிடுவேன். பட் இந்த ஃபைனல் ஆன்சர் இப்படி வந்துடும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நம்ம போறதுனால அது. ஸோ வந்து அந்த சப்ஸ்கிரைபர் தேங்க்ஸ், டவுட் கேட்டவங்களுக்கு தேங்க்ஸ், உங்களால் வந்து நிறைய பேருக்கு வந்து கிளியராக இருக்குது சார். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங். நம்ம சேனலில் இப்போ 6th சாப்டர் போய்கிட்டு இருக்கு, ஸோ அதையும் நான் வந்து இங்கே என் கார்டில் கொடுக்குறேன். ஸோ இங்கே ஓடிக்கிட்டு இருக்கோம், ஸோ அதையும் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க. ஸோ தொடர்ந்து நம்ம சேனலில் வீடியோ போடுவோம், ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், லாஜிக்கல் ரீசனிங் எல்லாமே அடுத்தடுத்து வரும். ஸோ மறக்காமல் உங்கள் சப்போர்ட் நம்ம சேனல் கொடுத்துக்கிட்டு இருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட்டிங் கைஸ்.